ஹாய் பீபோஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழகம் முழுக்க தொடர்ந்து அதிர்ச்சியான செய்திகள் நிறைய வெளியாகிக்கிட்டே தாங்க இருக்குது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் கூட கன்னட சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் அவர்கள் எதிர்பாராத விதமாக மாரடைப்பால் உயிரிழந்து போன ஒரு சம்பவமானது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்தியா முழுக்க ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவோட முக்கியமான திரைப்பிரபலங்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி சாதாரண மக்களுடைய ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிகிறதில்ல. ஒரு அரசியல்வாதியோ இல்லது சினிமா திரை பிரபலமோ உயிரிழந்து போனார், அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அதை உட்காந்து விவாத மேடையில் பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி பல மீடியாக்கள் வளம் வந்துட்டுருக்கு. ஆனால் சாதாரண மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஏதோ ஒரு விஷயம் மூலமாக நம்ம காதலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் தான் உண்டு. அந்த மாதிரி நிறைய செய்திகள் தினம் தினம் வெளியாகிக்கிட்டே தாங்க இருக்குது. அதே மாதிரி தாங்க இங்கே ஒரு உண்மை சம்பவமானது நடந்திருக்கு. ஒரு சாதாரண குடும்ப பிரச்சனையில் ஆரம்பித்து இன்றைக்கி அது ஒரு உயிர் பலியை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை உங்களால் நம்ப முடியுதா? குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய குழப்பங்கள் உருவாக்கிட்டு இருக்கு. தவறான உறவுகள் மூலமாக இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மாமியார் மருமகனுக்கு இடையில் தகாத உறவின் மூலமாக இன்றைக்கி ஒரு உயிர் பலியானது நடந்திருக்கு. அந்த பகுதி மக்கள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த ஒரு விஷயமானது உருவாக்கியிருக்கு. அது சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை இன்றைக்கி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டாப் 10 அப்டேட்ஸில் போட போகிற அடுத்தடுத்த எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நியூஸ்க்குள்ளே போகலாம். ஸோ தமிழகத்தில் தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்த குடும்ப தகராறுகள் ரொம்பவே அதிகமாகிக்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி இந்த தகாத உறவுகள் ரொம்பவே அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவை தாண்டி இன்றைக்கி பல ஆண்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெண்கள் மேலே மோகமாக இருக்காங்க, நிறைய பெண்கள் ஆண்கள் மேலே மோகமாக இருக்காங்க. தங்களுடைய அந்த உறவை தாண்டி இன்றைக்கி அவங்க வெளியில் வச்சுக்கிற ஒரு சில தகாத உறவுகள் மூலமாக பல பிரச்சனைகள் இன்றைக்கி குடும்பத்தில் வெடிச்சிக்கிட்டு இருக்குது. இதனால் பல உயிரிழப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தாங்க கடலூர் மாவட்டம் கமுதூரை சேர்ந்த வேல்முருகன் அப்படிங்கிறவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சோகமானது நடந்திருக்கு. வேல்முருகன் அவருடைய மனைவி பவித்ரா, திருமணமாகி அவங்களுடைய மனைவி பவித்ரா அவர்கள் இப்போ நிறை மாத கர்ப்பிணியாக இருந்திருக்காங்க. அதனால் அவங்களுடைய அம்மா வீட்டில் போய் அவர் தங்க வச்சுருந்திருக்காரு. மாமியார் குமுதா அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா வேல்முருகன் அவர்களுக்கு ஒரு தூரத்து உறவாக இருந்திருக்காரு, அக்கால் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக தான் அவங்களுடைய தாய் வீட்டில் இருக்கிறதுனால அடிக்கடி வேல்முருகன் அவங்களுடைய வீட்டுக்கு போய் அவங்கள சந்தித்து அவங்களுக்கான வேலைகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு. வாரத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு 2 முறை அப்படின்னு சொல்லி போய் அவருடைய மனைவியை பார்த்துட்டு வந்திருக்காரு. கூடிய விரைவில் கர்ப்பம் அந்த கர்ப்பிணியானவங்க அவங்களும் குழந்தை பெற்றுக்க போகிற ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு சூழலில் தான் பவித்ரா அவர்களுடைய அன்னையான குமுதா அவர்களுக்கும் வேல்முருகன் அவர்களுக்கும் கடந்த சில காலங்களாகவே கள்ளத்தொடர்பு இருந்ததாக ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு. மனைவியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி போய் அவங்களுடைய மாமியாரான குமுதா அவர்களோட இவர் உல்லாசமாக இருந்திருக்காரு. வெளியில் பார்க்குறவங்க எல்லாருமே அக்கா தம்பி தானே, அவங்களுக்குள்ளே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சாதாரணமாக இந்த விஷயத்தை விட்டுட்டாங்க. மனைவி பவித்ரா அவர்களும் இதே மாதிரி தான் அந்த பிரச்சனையை ரொம்பவே சாதாரணமாக அணுகியிருந்திருக்காங்க. இப்படி பல நாட்கள் அவங்களுடைய மாமியாரான குமுதா அவர்களோட உல்லாசமாக இருந்திருக்காரு வேல்முருகன் அவர்கள். திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் வேல்முருகன் அவர்களுடைய அப்பா அம்மாவிற்கு குமுதா அவர்களுடைய வீட்டிலருந்து ஒரு அழைப்பானது வந்திருக்கு. அந்த அழைப்பில் உங்கள் மகன் மருத்துவமனையில் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. தகவல் தெரிஞ்சு ஓடிப்போன வேல்முருகனோட அப்பா அம்மா அங்கே அவர் உயிரில்லாமல் பிணமாக கடந்திருக்க ஒரு சம்பவத்தை பார்த்துருக்காங்க. அந்த சம்பவத்தை பார்த்ததுலேருந்து அவங்களுடைய அந்த இறப்பில் இவங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸார்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. வேல்முருகன் அவர்கள் உடல்நலக்குறைவு அப்படின்னு சொல்லி தான் அவங்கள வர வச்சுருக்காங்க. கடைசியில் மருத்துவமனையில் பிணமாக கடந்திருக்காரு. போலீஸார்கிட்ட வேல்முருகன் அவர்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவருடைய மரணத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தேகத்தின் பேரில் விசாரிக்கிருக்காங்க போலீஸாங்க. விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிருந்திருக்கு பிரேத பரிசோதனை அறிக்கையில் கழுத்து நெறித்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கடைசியாக அதை விசாரித்து பார்க்கும்போது பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகிருக்கு. நீண்ட காலமாகவே குமுதா மற்றும் வேல்முருகன் இந்த ரெண்டு பேருமே உல்லாசமாக இருந்திருக்காங்க. அந்த விஷயம் மனைவி பவித்ரா அவர்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. பவித்ரா ஒரு அறையில் தனியாக தூங்கியிருக்காங்க. வெளியில் இருக்க அறையில் பார்த்தோம் அப்படின்னா வேல்முருகன் மற்றும் குமுதா இந்த இரண்டு பேரும் தங்கியிருக்காங்க. அடிக்கடி இவங்களுக்குள்ளே உல்லாசமாக இருந்திருந்திருக்காங்க. இந்த நிலையில் கடந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் குடிச்சிட்டு இவர் வந்து உல்லாசமாக இருக்கிறதுக்காக குமுதா அவர்களை அழைச்சிருந்திருக்காரு. ஆனால் குமுதா அவங்க மறுத்திருந்திருக்காங்க, வேண்டாம் நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுத்திருந்திருக்காங்க. இதனால் ஆத்திரமடைஞ்ச வேல்முருகன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்கள எப்படியாவது உல்லாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக முயற்சி பண்ணியிருக்காரு. இதனால் கோபமடைந்த குமுதா வேல்முருகன் அவருடைய கழுத்தை பிடித்து நெரித்து கீழே தள்ளி விட்டுருக்காங்க. அதிர்ச்சியில் கீழே விழுந்து போன அவர் உடல் அசைவு இல்லாமல் கடந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் தெரிய வந்திருக்கு அவர் உயிரிழந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி உடனடியாக யோசித்த குமுதா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்த ஒரு புடவையை எடுத்து அவருடைய கழுத்தில் சுற்றி தூக்கு மாட்டிக்கிட்ட மாதிரி செட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுடைய மகளோட அவங்க அந்த பவித்ரா அவங்கள அவருடைய மகளை எழுப்பி இந்த மாதிரி உன்னுடைய கணவர் தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி
அவங்க மனைவி மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்க எல்லாரையுமே நம்ப வச்சுருக்காங்க. இது சம்மந்தமாக அவருடைய மகள் பவித்ரா அவர்கள்கிட்ட கேட்கும்போது, இவங்க இரண்டு பேரும் தூரத்து உறவுகள், அக்கா தங்கை உறவு அப்படிங்கிறதுனால இவங்க மேலே எனக்கு எந்த சந்தேகமுமே வரலை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயமானது கடலூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தகாத உறவுகள் மூலமாக இன்றைக்கி குடும்ப தகராறுகள் உருவாகுது, அதனால் உயிரிழப்புகள் நடக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த சான்று அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. காவல்துறையினர் இப்போ குமுதா அப்படிங்கிற அந்த மாமியாரை கைது செஞ்சு இப்போ அவங்கள்ட்ட விசாரணையும் நடத்திட்டு வராங்க. ஸோ பி போஸ், இந்த நியூஸ் பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.